ஜூன் 15 ஹிந்துல வந்த ஒரு ஆர்டிக்கலை பத்தி பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கலோட இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீம்ல என்வரன்மெண்டல் ரிலேட்டட் க்வெஸ்சனை ஃப்ரேம் பண்ணலாம். இந்த ஆர்டிக்கலை எப்படி படிக்கணும், அதாவது லேசிசம்னா என்ன, ஆல்பினிசம்னா என்ன, மெலனிசம்னா என்ன, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜெனெட்டிக் மியூட்டேஷன் நடக்கிறதால வைல்ட் லைஃப்ல என்னென்ன பாதிப்பு இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸை கவர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லீவ்ஸிசம்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதாவது பார்ஷியல் பிக்மெண்டேஷன் லாஸ் இருந்ததுன்னா அது லீவ்ஸிசம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆர்டிக்கல்லையே வந்து அந்த மாட்டோடைய ஃபோட்டோவை காட்டியிருக்காங்க, அதில் ஸ்கின் எல்லாம் பிளாக்காக இருக்குது, ஆனால் சில இடத்துல மட்டும் ஒயிட் பேச்சஸ் இருக்குது. அதேமாரி பார்ஷியல் லாஸ் ஆஃப் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா அதுக்கு லீவ்ஸிசம்னு இங்கே சொல்கிறாங்க. இந்த லீவ்ஸிசம் வந்து டைகரில் நடந்திருக்கு, சாம்பார்டியில் நடந்திருக்கு, நீலகிரியில் இருக்கிற பாம் ஸ்குவர்லையும் நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஜெனெட்டிக் மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி என்வரன்மெண்டலிஸ்ட் சொல்கிறாங்க. காரணம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்மெண்டேஷன், அப்புறம் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் வந்து ஐசோலேட் ஆகிறதால தான் இந்த ப்ராப்ளம் வந்து நீல்கிரிஸில் நடக்குதுன்னு சொல்லி என்வரன்மெண்டலிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஜெனெட்டிக் மியூட்டேஷன் தான் இன்னைக்கு லியூசிசம், அல்பினிசம், மெலனிசம் வந்து வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்து வருது. காரணம் இன்பிரீடிங், பொல்யூஷன், என்வரன்மெண்டல் ஆல்ட்ரேஷன், லோ குவாலிட்டி டயட்டு, ஃபாலிகுலர் டேமேஜ், இதை தான் ரீசனாக சொல்கிறாங்க இந்த ஜெனெட்டிக் மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு. இன்பிரீடிங்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துப்போம், அதில் அனிமல் வந்து அங்கேயும் திரிஞ்சு மேயும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரோடு போடுறதாலையோ ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாலையோ அந்த ஏரியாவை செக்ரிகேட் பண்ணி நம்ம தனித்தனியாக பிரிச்சிடுறோம். அப்படி பிரிக்கும்போது அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போக முடியல. அப்போ என்ன இருக்குது, அந்த ஐசோலேட்டட் குரூப்புக்குள்ளேயே தான் ப்ரீடிங் நடக்குது, அதை தான் இன்ப்ரீடிங்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த காரணத்து வழியாக தான் இந்த ஜெனெட்டிக் மியூட்டேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால் வைல்ட் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், இந்த அனிமலெல்லாம் டிசீஸெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் இந்த லேசிசத்தை வழியாக. அதுக்கப்புறம் வந்து அந்த அனிமல்லாம் சர்வைவலே பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேமஃப்ளேஜ், அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிறதால ப்ரிடேட்டர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எல்லா அனிமலையும். அதனால் வந்து ஈஸியாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதிப்புக்குள்ளாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வைல்ட் லைஃப் பாப்புலேஷன்லேயும் வந்து ஜெனெட்டிக் டைவர்சிட்டி குறைவாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம படித்தோம் செக்ரிகேஷன், செப்பரேஷன், இதுதான் வந்து இந்த ஜெனெட்டிக் டைவர்சிட்டி இல்லாமல் போகிறதுக்கு காரணம். இன்றைக்கி அப்பர் நீலகிரியில் வந்து 80% வந்து கிராஸ் லேண்டு தான் இருக்குது, 20% தான் சோலா ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த கிராஸ் லேண்டில் வந்து நம்ம அழிச்சிட்டோம், காரிடார் வந்து இன்றைக்கி அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, ஹியூமனுடைய ஆக்குபேஷன், இதுதான் இதுக்கு காரணமாக இருந்து வருது. இந்த ஐசோலேஷனால தான் இன்ப்ரீடிங் இன்றைக்கி நடந்துட்டு வருது, அதனால தான் இந்த லேசிசம் வந்து இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜெனெட்டிக் டைவர்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம காரிடாரை இம்ப்ரூவ் பண்ணணும், வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணணும், ஃபாரஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறதை தடுக்கணும், இதை தான் உங்களுக்கு ரீசனாக சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் மோர் ரிசர்ச் தேவைன்னு சொல்லி என்வரன்மெண்டலிஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்பினிசம்னா என்ன, லீவ்ஸிசம்னா என்ன. ஆல்பினிசம்னா என்ன, மெலனின் வந்து ஆப்சண்ட்டாக இருந்தால் அதில் என்னென்ன குறைகள் வருதோ அதுதான் ஆல்பினிசம்னு சொல்கிறோம். அது ஹேரில் இருக்கலாம், எயில இருக்கலாம், ஃபெதர்ஸில் இருக்கலாம், ஸ்கின்ல இருக்கலாம். இதே லியூசிசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ஷியல் லாஸ் ஆஃப் பிக்மெண்டேஷன், அதாவது பிக்மெண்டேஷன் வந்து டோட்டலாக லாஸ் ஆகலை, அது பார்ஷியலாக தான் லாஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து என்னுடைய ஸ்கின்னு பிளாக்காக தான் இருக்கும், எங்கேயோ ஒயிட் பேச்சஸ் இருந்ததுன்னா அது லியூசிசம்னு நம்ம இங்கே சொல்லலாம். அப்போ ஆல்பினிசத்துக்கும் லியூசிசத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரிலிமில் க்வெஸ்சனை ஃப்ரேம் பண்ணலாம்.